இலங்கையில் நிலவி வருகின்ற பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் மீளவும் சில அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 623 அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு உத்தரவாத தொகை 100% உத்தரவாத தொகை இறக்குமதியின் போது கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக இறக்குமதியினை கட்டுப்படுத்துகின்ற நோக்கமே நிறைவேற்றப்பட இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. கைபேசிகள், மின்விசிறிகள், குளிர்சாதன பெட்டிகள், வழிச்சீராக்கல் உபகரணங்கள், சில உணவுப் பொருட்கள், குறிப்பாக சீஸ் வெண்ணெய் ஆரஞ்சு போன்ற பல வகைகள் மற்றும் புடவைகள் என்பன கூட இந்த 623 அத்தியாவசியமற்ற பொருட்களினுடைய பட்டியல்கள் அடங்கியிருக்கின்றது. மேலும் சில வகை பிளாஸ்டிக் பொருட்களுக்கு நாட்டில் தடை விதிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இலங்கை முகம் கொடுத்து வருகின்ற இந்த பொருளாதார நெருக்கடியில் மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்துகின்ற விடயம் அந்நிய செலாவணி கையிருப்பில் இல்லை என்கின்ற விடயம். அதாவது இலங்கை அரசாங்கத்திடம் அமெரிக்க டாலர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகின்றது. காரணம், ஏற்றுமதிகள் குறைவடைந்திருக்கின்றன. இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களினுடைய விகிதம் அதிகரித்திருந்தமையினால் இந்த டாலர்கள் செலவழிக்கப்பட்டு அதனுடைய கையிருப்பு குறைந்திருக்கின்றது. இதன் காரணமாக பல பொருட்களினை தொடர்ச்சியாக இறக்குமதி செய்வதனை இலங்கை அரசாங்கம் கட்டுப்படுத்தி வருகின்றது. அதன் காரணமாகத்தான் இங்கு உணவுகளுக்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் போலியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன, அல்லது எதிர்காலத்தில் மிகப்பெரிய தட்டுப்பாடுகள் ஏற்படலாம் என்கின்ற சில பீதிகள் கிளப்பப்படுகின்றன. அந்நிய செலாவணி சந்தை அல்லது நாணய மாற்று சந்தை என்பது உலகினுடைய நாடுகளுக்கிடையில் நாணய மாற்றங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உதாரணமாக, வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற டாலர்களினை இலங்கை ரூபாவாக மாற்றுவதாக இருந்தாலும் சரி, அல்லது இலங்கையினுடைய எங்களுடைய நாணயங்களினை டொலராக மாற்றுவதாக இருந்தாலும் சரி, இந்த நாணய மாற்று சந்தைதான் மிகவும் எங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது. மத்திய வங்கிகளினூடாக ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கின்ற பிரதான அரசாங்கத்தினுடைய வங்கிகளினூடாக இந்த சந்தை தன்னுடைய இயக்கத்தினை மேற்கொண்டு வருகின்றது. பெரும்பாலும் வர்த்தக நடவடிக்கைகளுக்காகவோ அல்லது சுற்றுலா நடவடிக்கைகளுக்காகவோ தான் இந்த நாணய மாற்றினை மக்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். நாம் வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தால், சுற்றுலா நிமித்தம் வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தால், எங்களினுடைய நாட்டு பணத்தினை டொலராக மாற்றி அல்லது வேறு நாடுகளினுடைய பணமாக மாற்றி அதனை நாம் பயன்படுத்துவோம். அதே போன்று வர்த்தக நடவடிக்கைகளுக்காக வர்த்தகர்கள் இங்கிருந்து அல்லது வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற பணங்கள் இந்த மத்திய வங்கியினூடாக அமெரிக்க டொலர்களுக்கு மாற்றப்பட்டு பின்னர் அந்தந்த நாடுகளினுடைய நாணயங்களாக மாற்றப்பட்டு வருகின்றது. இதன் மூலமாக இலங்கையினுடைய மத்திய அரசாங்கத்திற்கு இந்த டொலர்கள் கையிருப்பு சேமிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அதன் மூலமாகத்தான் இலங்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை இலங்கை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து மக்களுக்கு விநியோகித்து கொண்டிருக்கும். ஆனால் இப்பொழுது இந்த டொலர்கள் கையிருப்பு தொடர்ச்சியாக குறைவடைந்ததன் காரணமாக, அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று சீன கடன் பிரச்சினை, மற்றையது கொரோனா தொற்று காரணம் என்று பல்வேறு காரணங்கள் இதற்கு பின்னால் பின்னி பிணைக்கப்பட்டு ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்ட காரணங்களாக காணப்படுகின்றமை இந்த இவ்வாறான நெருக்கடிகளுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் அந்நிய செலாவணியை பாதுகாப்பதன் பொருட்டு அல்லது அதிகரிப்பதன் பொருட்டு இலங்கை சில விடயங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றது. பல்வேறு இறக்குமதிகளுக்கு தடை விதித்து வருகின்றது. ஆடம்பர பொருட்கள் அல்லது அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு இந்த அடிப்படையில் தான் இப்பொழுது தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சீனா வழங்கிய அதிக வட்டியுடனான கடன் தொல்லைகளிலிருந்து மீள்கின்ற வரை இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்காது என்கின்ற விடயத்தினையும் அரசாங்கம் சற்று உணர்ந்திருப்பதாகவே தெரிகின்றது. இதன் காரணமாக எதிர்க்கட்சிகள் எத்தனையோ தடவை பரிந்துரை செய்த சர்வதேச நாணய நிதியத்திடம் இப்பொழுது இலங்கை மெல்ல மெல்ல தலை சாய்க்க ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயத்தினை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அதற்கான சில முன்னெடுப்புகள் இடம்பெறுவதாகவே தெரிகின்றது. குறிப்பாக இலங்கை அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருப்பதாக தெரிகின்றது. அதன் காரணமாகத்தான் இப்பொழுது நிதி இராஜாங்க அமைச்சராக இருக்கக்கூடிய அஜித் நிவாட் கப்ரால் அவர்கள் திருப்பவும் மீளவும் மத்திய வங்கியினுடைய ஆளுநராக நியமிக்கப்படவிருக்கின்றார் என்கின்ற தகவல்கள் கசிந்திருந்தன. ஏற்கனவே அவர் ஒரு மத்திய வங்கி ஆளுநராக இருந்த ஒரு நபர். அவரை அரசியலுக்குள் அழைத்து வந்து நிதி இராஜாங்க அமைச்சராக ஆக்கியிருந்தார்கள். இப்பொழுது அப்படியான ஒரு திறமை வாய்ந்த ஒரு நபரிற்கூடாக தங்களினுடைய கொடுக்கல் வாங்கல்களினை நாணய மாற்று சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொள்வது இலகுவாக இருக்கும் என்று இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் கருதுவதனால்தான்
இப்பொழுது அரசியலில் இருக்கின்ற அஜித் நிவாட் கப்ரால் அவர்களினை மீண்டும் சிவில் நிர்வாக சேவைக்கு மத்திய வங்கி ஆளுநராக நியமிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. ஆனால் இவ்வாறு அரசியலில் ஈடுபட்டிருக்கின்ற ஒருவர் திருப்பவும் மீளவும் சிவில் நிர்வாக சேவைக்கு அழைக்கப்படுவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு கருத்தொன்றாகவே பல்வேறு மட்டங்களினால் நோக்கப்படுகின்றது. இதே நிலைமைதான் சர்வதேச நாணய நிதியத்திடமும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் அஜித் நிவாட் கப்ரால் அவர்களினை இன்னமும் மத்திய வங்கி ஆளுநராக நியமிக்கின்ற விடயத்தினை அரசாங்கம் நிறைவேற்றாமல் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் இராணுவத்தில் பணியாற்றியவர்களை சிவில் நிர்வாக அதிகாரிகளாக நியமித்து சர்ச்சைகளினை உருவாக்கியிருக்கின்றது. இப்படியான இலங்கையின் போக்கு சர்வதேசத்திடம், குறிப்பாக மேற்குலக நாடுகளிடம் அதிருப்தியினை ஏற்படுத்தியிருக்கின்றது. அரசியலில் இருக்கின்ற ஒருவர் சிவில் நிர்வாக அதிகாரியாக ஆகுவதை மேற்கு நாடுகள் பெரும்பாலும் விரும்புவதில்லை. அதேபோன்று இராணுவ அதிகாரிகள் சிவில் நிர்வாக பொறுப்புகளுக்கு நியமிக்கப்படுவதனையும் மேற்குலகம் விரும்புவதில்லை. காரணம், இராணுவ மனநிலைதான் மக்களினுடைய நிர்வாகத்திலும் ஏற்பட்டுவிடும், மக்கள் மீதான அடக்குமுறை மனப்பாங்கு அதிகரித்துவிடும் என்கின்ற ஒரு விடயத்திற்காகவே இவ்வாறான விடயங்களினை சர்வதேசமோ அல்லது மேற்குலக நாடுகளோ அல்லது மிதவாதிகளோ விரும்புவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இதன் அடிப்படையில் இலங்கை அரசாங்கத்திற்கு நாணய நிதியத்திடமிருந்து உதவியினை பெற்றுக்கொள்வதற்கு சில சிக்கல்கள் இருக்கின்றன. நாணய நிதியம் இலங்கைக்கு உதவி வழங்குவதற்கு முன்னராக சில நிபந்தனைகளை விதிக்கக்கூடும் அல்லது விதித்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. அதாவது, நாட்டினுடைய சிவில் நிர்வாக பதவிகளில் இருக்கின்ற முன்னாள் இராணுவத்தினரை அந்த பதவிகளில் இருந்து வீட்டுக்கு அனுப்புங்கள் என்கின்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்படுகின்றது. இந்த விடயத்தினை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இதே போன்றுதான் இலங்கை வேறு வழிகளின்றி சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவியை பெற வேண்டுமாக இருந்தால் மத்திய வங்கி ஆளுநருக்கூடாகத்தான் பல ஊடாட்டங்களை நாணய நிதியத்துடன் ஏற்படுத்த வேண்டும் என்பதனை அறிந்துள்ள அரசாங்கம் அந்த பதவியில் தனக்கு பொருத்தமான ஒருவரை அல்லது தனக்கு நம்பிக்கையான ஒருவரினை அமர்த்துவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டிருக்கின்றது. அந்த நபராகத்தான் அஜித் நிவாட் கப்ரால் அவர்கள் காணப்பட்டிருக்கின்றார். ஆனால் இதே விடயத்தினை சர்வதேச நாணய நிதியம் இன்னும் ஒரு பக்கத்தில் இருந்து நோக்குகின்றது. அதாவது, இலங்கைக்கு சில வேளைகளில் நாணய நிதியம் உதவி மேற்கொள்ள வேண்டி இருக்குமாக இருந்தால், இலங்கைக்கு பண உதவிகளினை செய்வதாக இருந்தால், மத்திய வங்கியில் இருக்கின்ற ஆளுநர் கூடாகத்தான் இலங்கை அரசாங்கத்துடன் தான் ஊடாட்டத்தினை நிகழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினை முன்வைத்து நாணய நிதியம் இப்படியான நிபந்தனைகளினை விதித்திருக்கின்றது. அதாவது, அரசியலில் இருக்கின்ற ஒருவர் சிவில் நிர்வாக பதவிக்கு பணியமர்த்தப்படக்கூடாது போன்ற நிபந்தனைகளை சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு அழுத்தங்களாக வழங்கியிருக்கின்றது. ஆகவே இதன் அடிப்படையில் தான் அஜித் நிவாட் கப்ரால் அவர்களினுடைய பதவி மாற்றம் இப்பொழுது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக அல்லது அது தொடர்பில் மேலதிக தகவல்கள் ஏதும் வெளிவராமல் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே அஜித் நிவாட் கப்ரால் அவர்களினை பதவிக்கு அமர்த்தாவிட்டால் இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பக்கம் தலைசாய்க்க போகின்றது என்கின்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.